கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்கு அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், அதிசயத்தின் நாள். பயங்கரமான காரியங்களை தேவன் செய்வார் என்ற வார்த்தையோடு கூட உங்களோடு சந்திக்கிறேன். இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 45:4. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்தினாலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். கர்த்தருடைய வலதுகரம் நம்மை பிடித்திருக்கிறது, அது நம்மை தாங்குகிறது. இப்பொழுது இங்கே வாசிக்கிறோம், வலதுகரம் பயங்கரமானவைகளை உங்களுக்கு விளங்க பண்ணும். யாருக்கு? யாருக்கோ இருக்கோ பயங்கரமான வியாதி, பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான அனுபவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பலது கரம் உங்களை தாங்கி இருக்கிறது, உங்களை பிடித்திருக்கிறது. அவர் கரம் பிடித்து சொல்லுகிறதாவது என்ன சொல்லுகிறார், அவருடைய வலது கரத்தில் என்ன இருக்கிறது, அதிலே வல்லமை இருக்கிறது. பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். எப்படிப்பட்ட பயங்கரம்? சத்தியத்தின் நிமித்தம். இன்றைக்கு சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கிறது. வார்த்தையின் வடிவில் தேவன் இன்றைக்கு சத்தியத்தின்படி நமக்கு அறிவித்து வருகிறார். சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதன்படி செய்கிறவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தம். நீதி இன்றைக்கு சுயநீதி அல்ல. நான் படித்தால், நான் வேலை செய்து, நான் சம்பாதித்து, நான் காணிக்கை கொடுத்து, நான் ஆலயத்துக்கு போய் நான் ஜெபித்து செய்வதல்ல. தேவ நீதி எனக்குள்ளே வந்ததால் அந்த நீதியினாலே அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம். 2 பேதுரு 1:1 அப்படித்தான் சொல்லுகிறது. அருமையான விசுவாசம். எப்படி விசுவாசம்? தேவ நீதியினால் பெற்ற விசுவாசம். அப்போ தேவ நீதியினால் இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவ நீதியினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவ நீதி இருந்தால் மாத்திரமல்ல, அதில் ஒரு சாந்தம் இருக்க வேண்டும். வேதம் சொல்ல அவர் சாந்த சொரூபி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட சாந்த சொரூபியினுடைய கரண் அவை பிடித்திருக்கிறது. அது உங்களுக்குள்ளே எப்படி வருமாம்? இந்த நீதி சாந்தத்தின் நிமித்தம் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் என்று அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஜெயம் உங்களை தேடி வருகிறது, ஜெயம் உங்களை நாடி வருகிறது, ஜெயம் உங்களை பிடித்து கொள்ளுகிறது, வெற்றி உங்கள் வாழ்க்கையில், விருத்தி உங்கள் வாழ்க்கையில், செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம். ஏனென்றால் நீங்கள் சாதாரண கை இல்லை, உங்களை பிடிச்சிருக்கிற கை சாதாரண கை இல்லை. அந்த கை பெரிய பெரிய காரியங்களை செய்த கை. உங்கள் அப்பாவை தெரியுங்களா? உங்கள் தாத்தாவை தெரியுங்களா? தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆதாம் தெரியுமா உங்களுக்கு? ஆதாமுக்கு அடுத்த வந்த 10 தலைமுறை தெரியுமா? அந்த நோவா தெரியுமா? நோவா ஜலப்பிரளயம் தெரியுமா? அதுக்கப்புறம் வந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் செங்கடலில் பிரித்தா தெரியுமா? அந்த கை உங்களை பிடித்திருக்கிறது. எப்படிப்பட்ட கை? அது சாதாரண கை அல்ல. அந்த வலதுகரம் உங்களை தாங்குகிறது. எப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத அந்த மகத்துவ நிறைந்த வல்லமை ஜெயமாக உங்களை தேடி வருகிறது. உங்களை பிடித்திருப்பதால் ஜெயம் உங்களை நாடி வரும். நீங்கள் நாடி போக தேவையில்லை, அவர் உங்களை தேடி வந்தது போல ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். இந்த காலை வழியிலே இந்த தைரியத்தோடு, விசுவாசத்தோடு அந்த செங்கடலை பிளந்தவர், அந்த சோதோம் குமாரனா பட்டணம் அழியும் பொழுது அதை காப்பாற்றின கரம் பிடித்து அந்த லோத்துவை இழுத்து கொண்டு போய் காப்பாற்றின கரம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. இந்த கரத்தை பிடித்து கொள்வோம். கரம் பிடித்து வழி நடத்தும் வல்ல மீட்பருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வலது கரம் என்ன செய்கிறது? பயங்கரமானவைகளை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறது. உங்களுக்குள் இருக்கிற தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களுக்குள் இருக்கிறார் என்று எருமியால் வாசிக்கிறோம். பயங்கரமான பராக்கிரமசாலி. நீங்கள் பராக்கிரமான காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏதோ ஒன்று வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படி அல்ல. நாம் அழைக்கப்பட்ட நோக்கம் நாம் அந்த சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது, ஜெயம் உங்களை நாடி வருகிறது. இந்த வலதுகரத்தில் அப்படிப்பட்ட கிருபை இருக்கிறது. இந்த வலதுகரம் பயங்கரமானவைகளை இந்த நாளில் உங்களுக்கு செய்ய போகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாம் தியானித்து பயங்கரமான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், செய்கிறார், இதை நான் அனுபவிக்கிறேன் என்று அர்ப்பணிப்போம். அந்த கரம் நம்மை நடத்தட்டும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நாளை கூட்டி தந்து உம்மை நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவரை விழித்ததும் இன்னவரோடு கூட எங்கள் வாழ்க்கை துவங்கத்தக்கதா. இன்னைக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் நன்றி. உலகமெல்லாம் ஒரு பயத்தில் இருக்கும் பொழுது பயங்கரமான பராக்கிரமசாலியாக வெற்றி வேந்தராக ஆரோக்கியம் நிறைந்தவராக பலன் நிறைந்தவராக ஜெயம் நிறைந்தவராக எங்களை தேடி நாடி வருகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இயேசு நாமத்தில் அதை ரிசீவ் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஜெயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆரோக்கியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய ஆண்டவரே சாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய நீதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் எங்களை நடத்துகிறீர், நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர். ஆண்டவரே வலதுகரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேலை சொன்ன தேவன், இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாராய் எங்களையும் நீர் கரம் பிடித்து துணை இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய வலதுகரம் அந்த பயங்கரமான காரியங்களை விளங்க செய்யும் என்று சொன்னீரே. எங்களுக்குள்ளே விளங்குவதாக, நாங்கள் போகிற இடம் விளங்குவதாக, நாங்கள் பார்க்கிற நண்பர்கள் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், ஆண்டவரே நாங்கள் போகிற இடத்துல உம்முடைய வல்லமை வலதுகரம் விளங்குவதாக இயேசுவின் நாமத்தில். தொழிலில், வியாபாரத்தில், கர்த்தாவே வீட்டில், ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய வலதுகரம் ஆண்டவரே மகிமையான பராக்கிரமமான பயங்கரமான காரியங்களை விளங்க செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் பெருகட்டும், அவர்களை ஆண்டு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். வார்த்தையிலே நாம் பயணம் செல்வோம். வார்த்தை நம்மை நடத்துகிறது, நாம் அல்ல, வார்த்தை நம்மை நடத்த அர்ப்பணிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மீண்டும் சந்திக்கலாம்.